إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن استقل الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على سيدنا محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم, وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد أنبركم جنيتكم ريتانا بريورغلي سهودر غلي تايمار الله جل شانه تعالى من أنبم رسول الله صلى الله عليه وسلم أبرغلودي الشفاعتم என்றென்றும் நம் அனைவருக்கும் கிடைக்கட்டுமாக அன்பானவர்களே சென்ற வாரம் அல் ஈமானு பில் யோமில் ஆஹிரி மறுமை நாளை பற்றியுள்ள ஈமானை பற்றி அந்த பாடத்தை நாம் சென்ற வாரத்திலே நாம் பார்த்தோம் அதை தொடர்ந்து இந்த வாரத்திலே ஆறாவது அடிப்படையான ஈமானுடைய அடிப்படையான அல் ஈமானு பில் கதரி ஹைரிஹி வ ஷர்ஹி மினவ்லாகி தபாரக்க வ தயாலா அதாவது நல்ல விதி கெட்ட விதி என்பதை நாம் நம்புவது உலகத்தில் மிக முக்கியமான ஒரு தலைப்பு வாழக்கூடிய நாம் நம் நம்மிடத்திலே நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் நாம் ஈமான் கொண்டவர்களாக இருக்கும் பொழுது நாம் அல்லாஹுவை நம்பக்கூடியவர்களாக இருக்கும் பொழுது நாம் நினைக்கக்கூடிய ஒரு நினைப்பு என்னவென்றால் இது அல்லாஹின் மூலமாக ஏற்பட்ட ஒன்று அல்லாஹுடைய ஏற்பாடு இது நல்லதாக இருந்தாலும் அல்லாஹ் செய்தது தான் இது கெட்டதாக இருந்தாலும் தீயதாக இருந்தாலும் அல்லாஹுடைய ஏற்பாடு என்பதை பற்றி நாம் நம்புகின்றோம் ஈமான் கொள்கின்றோம் இது ஈமானுடைய அடிப்படையிலே ஆறாவது அடிப்படையான மிக முக்கியமான அடிப்படையாக இருக்கின்றது இந்த அடிப்படை உலகத்தில் மனிதர்கள் ஏதாவது ஒரு விஷயம் அவர்களுக்கு ஏற்படும் பொழுது அவர்கள் தங்களை தாங்களே சமாதானப்படுத்தி கொள்வதற்கு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை அல்லாஹ் நசீப் என்ன செய்வது அல்லாஹுடைய ஏற்பாடு அல்லாஹ் இதை விதித்திருக்கின்றான் இதற்கு மேல் நம்மால் ஒன்றும் முடியாது என்று சொல்லக்கூடிய வார்த்தைகளை நாம் கேட்டுக்கொண்டே இருப்போம் அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான அந்த ஈமானை அல்லாஹு ஜல்லஷா நம்ம நம்மவர்களுக்கு வைத்திருப்பதால் தான் நாம் நிம்மதியாக உறங்க முடிகின்றது நிம்மதியாக சாப்பிட முடிகின்றது ஏனென்றால் அப்படி இல்லாவிட்டால் நாம் உறங்க மாட்டோம் நாம் சாப்பிட மாட்டோம் நாம் மற்றவர்களிடத்திலே பேச மாட்டோம் என் நேரமும் நாம் கவலையாகவே இருப்போம் ஏனால் ஏனென்றால் உலகத்திலே நமக்கு ஏற்படக்கூடிய இழப்புகள் ஏராளம் உலகத்தில் ஏற்படக்கூடிய கவலைகள் ஏராளம் அந்த அவ்வளவு கவலைகளையும் நாம் மறந்து இருப்பது எதனால் என்றால் இந்த ஈமானின் மூலமாகத்தான் யாரிடத்தில் இந்த ஈமான் இருக்கின்றதோ நல்ல விதி கெட்ட விதியை நம்புவது இது அல்லாவின் மூலமாக ஏற்பட்டது என்று யார் நம்புகின்றார்களோ அவர்களுக்கு அந்த நிம்மதி இந்த ஈமானின் மூலமாக அல்லாஹூ ஜல்லுத்தாலா தருகின்றான் என்ற செய்தியை நாம் இன்றைய தினத்திலே பார்க்க போகின்றோம் وعلى صحب وعلى صحبي أصحابه ومن والاه قال المصنف حفظه الله الأصل السادس من أصول الإيمان الإيمان بالقدر خيره وشره من الله تبارك وتعالى والإيمان بالقدر إيمان بعلم الله تبارك وتعالى الأزلي السابق بكل ما يكون وأنه تبارك وتعالى أحاط بكل شيء علما وأحصى كل شيء عددا وأنه تبارك وتعالى كتب مقادير الخلائق وأعمالهم قبل خلق السماوات والأرض بخمسين ألف سنة والإيمان بمشيئة الله عز وجل وأن ما شاء الله كان وما لم يشأ لم يكن والإيمان بأن الله عز وجل خالق كل شيء فالإيمان بالقدر يقوم على أركان أربعة يجمعها هذا البيت

இந்த ரெண்டு ஏற்பாட்டையும் அல்லாஹு ஜல்லகு தாலா தன்னுடைய புறத்திலே தன்னுடைய கையிலே வைத்திருக்கின்றான் அது ஈமானுபில் கதர் என்றால் ஈமானு பில் இல்மில்லா அல்லாஹுனுடைய அந்த கல்வியை நம்புவது அல்லாஹ் அவன் எப்பொழுதோ அதை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் அதாவது பின்னால் என்ன நடக்கும் என்பதை அல்லாஹு ஜல்லூத்தாலா அதை உண்டாக்கி வைத்து விட்டான் அவன் எல்லா பொருட்களை பற்றியும் எல்லா விஷயங்களை பற்றியும் அவன் சூழ்ந்து அறிபவனாக இருக்கின்றான் எல்லா விஷயங்களை பற்றியும் அவன் கணக்கிட்டு வைத்திருக்கின்றான் அல்லாஹ் அவன் உயர்ந்தவனாக இருக்கின்றான் படைப்புகளுடைய அந்த அளவுகளையும் அவர்களுடைய செயல்களையும் அவன் வானம் பூமியை படைப்பதற்கு ஐம்பதாயிரம் வருடங்களுக்கு முன்னாலேயே அதெல்லாம் அவன் ஏற்படுத்தி வைத்துவிட்டான் எழுதிவிட்டான் கத்தப மகாதீரல் அல் ஹல் படைப்புகளுடைய அந்த மிக்கதார் அளவுகளை வானம் பூமியை படைப்பதற்கு முன்னால் விஹம்சீன அல் ஃபசனா ஐம்பதாயிரம் வருடங்களுக்கு முன்னாலே அவன் எழுதி வச்சுட்டான் அப்போ அல்லாஹுனுடைய இந்த நாட்டத்தை நாம் ஏற்றுக்கொள்வது நம்புவது அல்லாஹ் எதை நாடுகின்றானோ அதுதான் நடக்கும் ஒம லம் யக்குன் அல்லாஹ் எதை நாடலையோ அது நடக்காது அல்லாஹ் அவன் எல்லா பொருளையும் அவன் படைக்கக்கூடியவன் அவன் எல்லாவற்றிற்கும் சக்தி உள்ளவன் அவனுடைய இந்த ஏற்பாட்டை நம்புவது இது நான்கு விதமான ருக்குன்களின் மீது அமைக்கப்பட்டிருக்கின்றது நான்கு விதமான அடிப்படைகள் நான்கு விதமான தூண்கள் என்று சொல்லலாம் இந்த நான்கு விதமான தூண்களையும் அவர் முசன்னிஃப் அவர்கள் ஒரு பைத்திலே ஒரு கவிதையிலே அவர்கள் ஒன்று சேர்த்திருக்கின்றார்கள் எயில் முன் கிதாப மஷி து கல்வி எழுத்து நம்முடைய எஜமானுடைய அந்த நாட்டம் குஹு அவனுடைய படைப்பு வகுவ தக்வீனுன் வ ஈஜாதுன் ஹல்க் என்றால் அதை உருவாக்குதல் அதை படைத்தல் என்ற அர்த்தத்தில் ஒரு அரபு கவிதையை இங்கே சொல்லியிருக்கின்றார்கள் ஆக இந்த நான்கு அடிப்பண் விஷயங்கள் இருக்கின்றது இது ஈமான் பில் கதர் விதியை நம்புவதனுடைய அடிப்படைகளே இருக்கின்றது ஒரு மனிதன் இந்த கதரை அவன் ஏற்றுக்கொள்ளாவிட்டால்

முதலாவது அடிப்படை முதலாவது அந்தஸ்து என்ன அப்படின்னா நான்கு விதமாக இதை பிரிக்கிறார் இதில் முதலாவது என்னவென்றால் அல்லாஹுவினுடைய கல்வியை ஏற்றுக்கொள்வது ஏனென்றால் நிச்சயமாக அல்லாஹூ ஜல்லு தாலா அவன் எதுவெல்லாம் நடந்ததோ அத்தனையும் அறிந்து வைத்திருக்கின்றான் எதுவெல்லாம் இனிமேல் நடக்கப் போகின்றதோ அதையும் அறிந்து வைத்திருக்கின்றான் எதுவெல்லாம் நடக்காதோ அதையும் அவன் அறிந்து வை வைத்திருக்கின்றான் எப்படி நடக்கும் என்பதையும் அறிந்து வச்சிருக்கிறான் அஹா தபி எல்லா வஸ்துக்களையும் அவனுடைய கல்வியிலே சூழ்ந்து வச்சு அவனுடைய கட்டுப்பாட்டு தான் எல்லாம் இருக்குது எல்லாவற்றுக்கும் ஒரு கணக்கு வச்சிருக்கிறான் அந்த கணக்கின் பிரகாரம் தான் எல்லாம் நடக்கும் இது அவனுடைய கல்விக்கு உட்பட்டது அவனிடத்துல தான் எல்லாமே இருக்கு அதை அல்லாஹ் அல்லா சொல்றான் திருக்குறான் இன்னொல்லாக ஐந்தகு இல் முசா மறுமை நாளினுடைய கல்வி அவனிடத்தில் இருக்கு அந்த இல்முங்கிற அந்த வார்த்தை அந்த ஈமானுடைய அடிப்படையில் இருக்குது அப்போ அல்லாஹ் அறிந்து வைத்திருக்கின்ற அந்த கல்வி அவனிடத்தில் இருக்கின்றது என்ற இந்த முதல் மருத்தபாவை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் قال المصنف حفظه الله المرتبه الثانيه الايمان بالكتابه وأن الله سبحانه وتعالى كتب مقادير الخلائق وأفعال العباد إن ذلك في كتاب إن ذلك على الله يسير. وقد جاء في الحديث عن نبينا عليه الصلاة والسلام أنه قال: كتب الله مقادير الخلائق قبل أن يخلق السماوات والأرض بخمسين ألف سنة. وفي الحديث الآخر قال: إن أول ما خلق الله القلم فقال له اكتب. இரண்டாவது மருத்தபா இந்த நான்கு அடிப்படைகளில் இரண்டாவது அடிப்படை கிதாபா அல்லாஹு எழுதியதை நாம் நம்புவது கிதாபத் அவன் வந்து எழுதி வச்சுட்டான் நம்ம சொல்கிறோம்ல என்ன பண்ணுறது அல்லாஹ் எழுதி வச்சுட்டான் என்ன பண்ணுறது அல்லாஹ் எழுதி வச்சுட்டான் எழுத்த மாற்ற முடியாது என்று சொல்றான் அந்த எழுத்தை நாம் ஈமான் கொள்வது ஏனென்றால் அல்லாஹு ஜல்லஷா நகுத்தாலா படைப்பினங்களுடைய அந்த நிர்ணயத்தை அல்லாஹ் எழுதி வைத்துகிறான் அவர்களுடைய அடியார்களுடைய செயல்களை அல்லாஹ் எழுதி வச்சிடறான் நிச்சயமாக அது அல்லாஹுடைய வேதத்தில் இருக்குது அல்லாஹுக்கு இது ரொம்ப லேசு என்ற வசனத்தை அல்லாஹு ஜல்லஷானுத்தாலா சொல்லுகின்றார் அதுபோல ஹதீஸ்ல வந்திருக்குது ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் அறிவிக்கிறாங்க

ஐம்பதாயிரம் வருடங்களுக்கு முன்னால் அப்போ உலகத்தில் வானம் பூமி படைக்கப்படுவதற்கு முன்னாலேயே அல்லாஹ் நம்முடைய விதியை நிர்ணயித்து வச்சுட்டான் ஓஃபில் ஹதீசலாகிற இன்னொரு ஹதீஸில் இருக்குது முதல் முதல்ல படைச்சது பேனாவை தான் அல்லாஹ் படைச்சான் பேனாவை தான் அல்லாஹ் படைச்சான் அல்லா பேனாவை பற்றி திருக்குறாங்க சொல்கிறான் நூன் வல் கலமி சத்தியமே தலா சொல்கிறான் பேனாவின் சத்தியமாகன்னு சொல்கிறான்ல அந்த பேனாவை தான் எல்லாம் முதல்ல படைத்தான் பேனாவை படைச்சி ஃப கால லகு அந்த பேனாட்டை எல்லாம் சொல்கிறா உக் துபு எழுது அப்படின்னு சொல்கிறான் எழுதுன்னு சொல்லும் பொழுது கால அந்த பேனா கேட்குது ரப்பி ஒமாத அக்து இறைவா நான் என்னத்தை எழுதுறது என்ன என்னை போய் எழுத சொல்கிறியே நான் என்ன எழுதுறதுன்னு அது கேட்குது கேட்டோன்னா அல்லா சொல்றா கால உத்துவுனி எழுதுமா மறுமை நாள் வரை என்ன நடக்குமோ அத்தனை எழுது அப்படிங்கிறான் இப்ப அல்லா உத்தரவு போட்டுறான் பேனாக்கு பேனா என்ன பண்ணிருது உலகம் படைக்கப்படுவதற்கு பூமி படைக்கப்படுவதற்கு ஐம்பதாயிரம் வருடங்களுக்கு முன்னாலேயே பேனா எழுதி வச்சிருது எதை எழுதி வைக்குது மறுமை நாள் வரை என்னவெல்லாம் உலகத்துல நடக்குமோ அத்தனை எழுதிருது எதுவெல்லாம் நடக்குமோ மறுமை நாள் வரை அத்தனையும் இந்த பேனா எழுத ஆரம்பித்து விட்டது அதாவது ஹதீஸ்ல வரும் ஜுஃபல் கலமு அதாவது பேனா அதாவது ஏடு சுருட்டப்பட்டு விட்டது பேனா வந்து பேனா உன்னுடைய அந்த மை காய்ந்து விட்டதுன்னு ஹதீசில் வரும் அதாவது எழுதப்பட்டு முடிஞ்சிருச்சு இனிமே வந்து நம்ம சொல்ல ஒரு ஒரு மனிதனுடைய மனிதனுடைய ஆயுள் பொருள் அவனுடைய வசதி அவனுடைய சம்பாத்தியம் அவனுடைய வாழ்க்கை அவனுடைய நிர்ணயம் அவனுடைய இடைப்பட்டது எல்லாத்தையுமே எழுதி வச்சிருச்சு நம்ம போய் இனிமே திரும்ப போய் எதுவுமே அதை மாற்ற முடியாது எழுதப்பட்டதை அதை மாற்ற முடியாது எழுதப்பட்டு விட்டது என்ற செய்தியையும் நாம் என்ன பண்ண ஈமானுடைய இந்த இரண்டாவது மர்த்தபாவை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் المشيئة. أن الأمور كلها بمشيئة الله ما شاء الله كان وما لم يشاء لم يكون. وما تشاءون إلا أن يشاء الله رب العالمين. فنؤمن بمشيئته النافذة وقدرته تبارك وتعالى الشاملة وأنه لا يكون في ملك الله إلا ما شاءه الله وراده تبارك وتعالى كونا وقدرا. مون ஏன்னா ரெண்டு அடிப்படை சொல்லிட்டான் ஒன்னு இல்மு ரெண்டாவது கிதாபத் அறிதல் கல்வி அல்லாஹுடைய கல்வி ரெண்டாவது அல்லாஹ் எழுதுறது மூன்றாவது அல் மசியா மசியா என்றால் அல்லாஹ் நாடுதல் அல்லாஹ் நாடணும் ஒட்டங்கள்ட்ட போய் நம்ம ஒரு உதவி கேட்கும் பொழுது அல்லாஹ் நாடினால் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் சொல்லும் பொழுது அது வந்து நடக்க அல்ல அப்படித்தான் சொல்றான் அல்லாஹ் நாளைக்கு ஒன்னு நான் செய்ய போறேன் என்று நீ சொல்லும் பொழுது அல்லாஹு நாடினால் என்ற அந்த வார்த்தையை சொல்லி தான் நீ சொல்லணும் நான் செஞ்சிருவேன்னா செய்ய முடியாது அல்லாஹ் நாடலனா செய்ய முடியாது இப்ப அது மஷியத் என்பது அல்லாஹுடைய அந்த நாட்டம் அதைத்தான் மூன்றாவது அடிப்படையா சொல்றாங்க அண்ணல் உமூரகு எல்லா விஷயங்களும் அல்லாஹுனுடைய அந்த நாட்டத்தில் இருக்குது மாஷா அல்லாஹுக்கான அல்லாஹ் எதை நாடுறானோ நடக்கும் அல்லாஹ் நடக்காது அல்லா என்ன சொல்றான் ரப்புல் ஆலமீன் ஆலமீன் எதை நாடுறானோ அதைத்தான் நீங்க நினைக்க முடியும் ரப்புல் ஆலமீன் எதை நாடி வச்சிருக்கிறானோ அதுதான் உங்களுக்கு நடக்கும் நீங்க நினைக்கிறதெல்லாம் உங்களுக்கு நடக்காது என்று அல்லா சொல்றான் அப்போ மஷியத்தி அந்தரத்தி அல்லாஹனுடைய அந்த செல்லுபடியாக்குதல் அல்லாஹ் எதை நடத்தணும்னு நினைச்சிருக்கிறானோ அதை நம்ம ஈமான் கொள்ளணும் அல்லாஹனுடைய அந்த எதை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றானோ அந்த ஏற்பாட்டை நாம் ஈமான் கொள்ளு வந்து வேண்டும் ஏனென்றால் அல்லாஹுடைய அரசாட்சியிலே அவன் நாடியதை தவிர எதுவுமே நடக்காது ஏன்னா அவன்தான் நிலைப்படுத்தக்கூடியவன் அவன்தான் உண்டாக்கக்கூடியவன் அவன்தான் நிர்ணயம் செய்யக்கூடியவன் எல்லாம் அவனுடைய கையில் இருக்குது அதெல்லாம் குரானில் நான் பார்க்கும் பொழுது நிறைய இடத்துல மாஷா அல்லா மாஷா அல்லான்னு வரும் அதாவது தஷா ஊன் அதாவது இல்லா ஐஷா அல்லாஹ் எல்லாம் வரும் என்னன்னா அல்லாஹ்வுடைய நாட்டை மட்டும்தான் இப்ப இந்த ஈமானுடைய அடிப்படையில இந்த மஷியத் என்பது ரொம்ப முக்கியமானது யார் என்ன நினைச்சாலும் நடக்காது அல்லாஹ் நினைத்தது மட்டும்தான் நடக்கும் என்பதை ஒரு மீன் ஈமான் கொள்ள வேண்டும் என்பதை இந்த மூன்றாவது அந்தஸ்திலே சொல்லப்படுகின்றது قال المصنف حفظه الله المرتبة الرابعة مرتبة الخلق والإيجاد وأن الله تبارك وتعالى خالق كل شيء والله خلقكم وما تعملون الله خالق كل شيء الحمد لله رب العالمين فهذه مراتب الإيمان بالقدر العلم والكتابة والمشيئة والإيجاد ولا يكون الإيمان بالقدر إلا بالإيمان بها نانغا أن أندستينا مرتبة الخلق والإيجاد படைப்பது உண்டாக்குதல் படைத்தல் அந்த பொருள் இருக்குது அந்த பொருளை படைக்கணும் அப்படிதான் அல்லா தான் அந்த சக்தி இருக்கு மனிதனுக்கு அந்த சக்தி இல்லை அப்ப அல்லா தான் படைச்சிருக்கிறா என்பதை நாம் அல்லாஹ் எல்லாத்தையும் தான் படைச்சான் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லா என்ன சொல்றான் அல்லாஹ் உங்களையும் படைச்சான் நீங்க செய்யறதையும் அல்லாஹ் படைக்கிறான் நம்மளையும் தான் படைச்சான் நம்முடைய செயல்கள் நம்ம கை கால் நடக்கிறது போகிறது வர்றது பேசுகிறது பார்க்குறது கேட்கறது எல்லாமே அல்லா படைச்சது தான் நம்மள்ட ஒன்றுமே இல்லை அல்லா படைச்சு தாயினுடைய வயிற்றிலிருந்து பிள்ளைய வெளியில் வரவழைக்கும் பொழுது எல்லா உறுப்புகளையும் அப்படியே சுத்தமாக செயல்படக்கூடிய நிலையில் அல்லாஹ் கொடுக்கிறான் இது யாருக்குமே தெரியாது அர்ஹாம் கருவறையில் நடக்கிறது அல்லாஹ் மட்டும்தான் தெரியும் அப்போ முழுக்க முழுக்க எல்லா எல்லாத்தையும் படைச்சி வெளியில் கொண்டு வந்து கொடுக்குறான் கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் உங்களையும் படைச்சி உமத்த அமலூன் நீங்கள் எதையெல்லாம் செய்கிறீங்களோ உங்களுடைய செயல்களையும் எல்லாம் படைக்கிறான் அப்போ நம்ம நடக்கிறது அல்லா படைச்சாதான் நம்ம நடக்க முடியும் அல்லா வந்து அதை படைக்கல அப்போ நம்ம நடக்க முடியாது கையை தூக்குறதாக அல்லா நினைச்சாதான் தான் தூக்க முடியும் எல்லா படைச்சாதான் தூக்க முடியும் கையை தூக்குறது மாதிரி நமக்கு கொடுக்கலாம் கையை தூக்க முடியாது அப்போ அல்லாவுடைய படைப்பையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லாஹு அல்லாஹ் எல்லா பொருட்களையும் எல்லா படைக்கக்கூடியவன் அல்ஹம் துல்லா ஹி ரபுல்லால ரப்புல் ஆலமீனான எல்லா புகழும் அப்போ உலகத்தார்களை வளர்த்து பரிபாலிக்கக்கூடிய படைக்கக்கூடிய அந்த ரப்புக்கு தான் எல்லா புகழும் அவன் தான் ரப்பு வேற யாரும் ரப்பு அல்ல என்ற செய்தியை நாம் இங்கே புரியணும் இந்த ஈமானுடைய இந்த மருத்தபால இந்த எயில் கிதாபத் மஷியத் ஈஜாத் அதாவது அல்லாஹுடைய கல்வி அல்லாஹுடைய எழுத்து அல்லாஹுடைய நாட்டம் அல்லாஹுடைய உண்டாக்குதல் இந்த நான்கும் ஈமானுபில் கதருடைய அந்தஸ்துக்கள் ஒரு மனிதன் கதர கதரி ஹைரிஹி வ ஷர்ரிஹி நல்ல விதி கெட்ட விதி ரெண்டையும் ஒருத்த மனிதன் ஈமான் கொள்ளணும்னா அந்த ஈமானிற்குள் இந்த நாளும் உள்ளே இருக்குது ஒரு மனிதன் இதை ஈமான் கொள்ள வேண்டுமென்றால் இந்த கதரை இவன் ஏற்றுக்கொண்டு முமீனாக இருக்க வேண்டுமென்றால் இவனுடைய ஈமான் இல்லாபில் ஈமான் பிஹா இந்த நாளையும் ஏற்றுக்கொண்டால் தான் ஈமான் கொண்டவனாக முடியும் இதை ஒருத்தன் என்ன பண்ணுறான் அல்லாஹுடைய இல்மை ஏற்றுக்கிறான் அல்லாவுடைய மசியத்தை ஒருத்தர் ஏத்து அல்லாவுடைய நாட்டத்தை ஏற்றுக்கலை அல்லது அல்லாஹ் எழுதி வச்சதெல்லாம் ஒருத்த நம்பல் அது என்ன பேனா எழுதுதான் அது எப்போவே எழுதி வச்சிருக்குதான் எப்படி நம்ப முடியும் ஒருத்தன் வந்து மறுக்கிறான் அது அல்லது அல்லாஹுடைய படைப்பை ஒருத்தர் மறுக்கிறான் ஏன் அல்லா எங்கே படைக்கிறான் மனிதன் தன்னால் எல்லாத்தையும் உண்டாக்கிக்கலாம் அல்லாஹ் அங்கே படைக்கிறான்னு சொல்லிட்டு ஒருத்தன் ஏதாவது ஒன்றையும் மறுத்தாலும் அவன் மூமியனாக இருக்க முடியாது ஈமான் கொண்டவனாக இருக்க முடியாது இந்த நாளையும் அவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற செய்தியை ஆசிரியர்கள் இங்கே குறிப்பிடுகின்றார்கள் قال المصنف حفظه الله والايمان بالقدر والتصديق به خيره وشرره من الله تبارك وتعالى يثمر في الب... يثمر في العبد حسن اقبال على الله جل وعلا وتمام توكل عليه جل في علاه وحسن الالتجاء اليه وسوال دائم وتوجه الى الله بان يثبت العبد والا يزيغ قلبه وان يصلحه وان يعيذه لان الامر بيده سبحانه وتعالى فله ثمار عظيم واثار مباركه كان النبي صلى الله عليه وسلم في جنازه فاخذ شيئا فجعل ينكت به الارض فقال ما منكم من أحد إلا وقد كتب مقعده من النار ومقعده من الجنة قالوا يا رسول الله أفلا نتكل على كتابنا وندع العمل قال اعملوا فكل ميسر لما خلق له أما من كان من أهل السعادة فييسر لعمل أهل السعادة وأما من كان من أهل الشقاء فييسر لعمل أهل الشقاوة ثم قرأ فأما من أعطى واتقى وصدق بالحسنى الآية والعبد عليه في هذا المقام أن يحرص على ما ينفعه من خير الدنيا والآخرة ويستعين بربه وأن يتوكل عليه وأن يطلب منه المد والعون والتوفيق والتسديد كما قال النبي صلى الله عليه وسلم احرص على ما ينفعك واستعين بالله إن قدر إيمان كل இதை உண்மைப்படுத்துவது இதில் நல்லது கெட்டது இரண்டையும் உண்மைப்படுத்துவது அல்லாஹ்விடத்திலிருந்து தான் வந்திருக்கின்றது என்று ஒரு மனிதன் நம்புவதனால் ஒரு அடியானுடைய விஷயத்தில் அல்லாஹ் என்ன பலனை அல்லாஹ் ஹுஸ்ன இக்பாலின் அல் அலாஹி தாலா அல்லாஹ்வின் பக்கம் முன்னோக்கக்கூடிய அந்த அழகை அழகை அல்லாஹ் அவனுக்கு கொடுக்குறான் அழகான அந்த முன்னோக்கத்தில் கொடுக்குறான் ஒரு மனிதன் எப்ப இதை உண்மைப்படுத்துறானோ அப்ப என்ன பண்ணுவான் தான் நினச்சிக்கிட்டு இருப்பான் அதே மாதிரி அல்லாஹின் மீது முழு நம்பிக்கை வச்சுருப்பான் தான் எல்லாம் செய்கிறான் அவன் பக்கமே அவன் மீளுவான் அவனிடத்திலே எப்பொழுதுமே அவனிடத்தில் கேட்டுக்கிட்டே இருப்பான் யா அல்லா எனக்கு இதை கொடு இதை கொடு அது போல சுவாலின் தீன் ஜூஹின் இலல்லா அல்லாஹுவிடத்திலே முன்னோக்கி கொண்டே இருப்பான் இந்த ஈமான் என்பது ஒரு மனிதனை அவடை ஸ்தரப்படுத்துகின்றது உறுதிப்படுத்துகின்றது அவனுடைய உள்ளத்தை சரள அதாவது சருகாமல் வேறொரு எண்ணத்துக்கு போகாம அவருடைய உள்ளத்தை உறுதிப்படுத்தி அவனை சீர்திருத்தம் செய்வது இந்த ஈமானாக இருக்குது அதுபோல அந்த மனிதனை பாதுகாக்கின்றது ஏனென்றால் எல்லா விஷயங்களும் அல்லாஹுடைய கரத்தில் தான் இருக்குது எனவே இந்த ஈமானுக்கு மிக பெரிய நன்மைகள் இதில் இருக்குது மிகப்பெரிய பலன்கள் இருக்குது வரக்கத்தான அடிப்படைகள் அதாவது பிரதிபலிப்புகள் இந்த ஈமான்ல இருக்குது என்ற செய்தியை சீப் அவர்கள் இங்கே சொல்லுகின்றார்கள் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி அவர்கள் ஒரு ஜனாசாவில் அந்த கலந்துக்கும் போது ஒரு பொருளை எடுக்கிறாங்க ஒரு குச்சியை ஏதோ எடுக்கிறார் எடுத்து அந்த குச்சியை அந்த கபருல ஊன்றுறாங்க கபருல ஊண்டிய பிறகு சொல்றாங்க ரசூல் சல்லா அலி உங்களில் ஒவ்வொருவருக்கும் அல்லாஹான அவருடைய இருப்பிடத்தை நரகத்தில் அல்லாஹ் நிச்சயமாக எழுதப்பட்டே தவிர இல்லை அப்படிங்கிறார் ரசூத் சலாஹ் உங்கள ஒவ்வொருவருக்கும் நரகத்திலிருந்து அவருடைய இருப்பிடம் அக்காதுன்னா இருப்பிடம் உட்கார்ற இடம் நிச்சயமாக எழுதப்பட்டே தவிர இல்லை ஒமக்காதுகு மினல் ஜின்னா ஜன்னா அதுபோல சொர்க்கத்தினுடைய இருப்பிடமும் ஒவ்வொரு மனுஷனுக்கு எழுதப்பட்டுச்சு அப்படிங்கிறாங்க சில சிலர் நல்லா கவனிக்கணும் இந்த ஹதீஸை கவனிச்சா கொஞ்சம் லேசாக அப்படியே குழப்புற மாதிரி இருக்கும் ஏற்கனவே நம்ம யார் இவர் சொர்க்கத்தில் இருப்பார் இவர் நரகத்தில் இருப்பார் இவர் எழுதப்பட்டுச்சு எல்லாத்துக்கும் எழுதப்பட்டுச்சு இவர் சொர்க்கவாதி நரகவாதி எல்லாம் எழுதப்பட்டுச்சு எழுதப்பட்ட உடனே சஹாபாக்கள் என்ன கேட்குறாங்க காலு யார் சூழல்லா அதாவது அவடைய தூதரே அஃபலானத்த கிலுவாலா கிதாபினா ஓ நான் உடனே என்ன கேட்குறாங்க நம்மளால சான்ஸை தானே பார்ப்பான் ஏப்பா தொழுவாமல் இருந்துடலாம் ஆ ஓதாமல் இருந்துடலாம் நோம்பு வைக்காமல் இருந்துடலாம் ஹஜ்ஜி செய்யாமல் இருந்துடலாம் எதுவுமே செய்ய தேவையில்லை அல்ல நம்ம எழுதி வச்சு படைச்சிட்டான் இந்நாள் சொர்க்கத்துக்கு போவார் இன்னால் நரகத்துக்கு போவார் எல்லாம் எழுதி வச்சிட்டான் ஏன் நம்ம தொழுவ வரணும் ஏன் முந்தி முந்தி முன்சப்பில் வந்து நிற்கணும் நன்மைகள்லாம் ஏன் நம்ம பார்க்கணும் அதெல்லாம் தேவையில்லை அல்லாதான் எழுதி வச்சுட்டானே என்று ஒரு மனிதன் நினைச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை சஹாபிகள் கேட்குற அந்த சந்தோ சந்தேகத்தை கேட்குறாங்க ஏன்னா நமக்கு புரியறதுக்காக அவங்க கேட்டு வச்சிருக்காங்க அன்னைக்கு கேட்குறாங்க யார் ரசூல் அல்லா அல்லாவுடைய தூதரே அஃபலா நத்த கிலு அலா கிதாபினா இந்த எழுதப்பட்டதில் நாங்கள் தவக்கல் வச்சுக்கிட்டு ஒனத உள்ள அமலை அமல் செய்கிறதெல்லாம் விட்டுடலாமான்னு கேட்குறாங்க இப்போ தொழாத ஆளுக்கெல்லாம் ரொம்ப சான்ஸாக போச்சு தொழுவுறவன்லாம் ஏமாலி தொழாதவன்லாம் சான்ஸாக போயிடுச்சு ஏன்னா எல்லாம் எழுதி வச்சுட்டானே சொர்க்கத்துக்கு போகிறோம் சொர்க்கத்துக்கு போய் நரகத்துக்கு போய் நரகத்துக்கு போவான் இப்போ தொழுது அவருக்கு அது கிடைக்கும் தொழுவாமலே எங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நினப்பு மனுஷனுக்கு வந்துடக்கூடாது அப்போ கேட்குறாங்க நான் அந்த உள்ள அமலை அமலை விட்டுறாமான்னு கேட்கும் போது கால ரசூல் சொல்கிறாங்க ஏ அமலு நல்ல கவனி ஏ அமலு நீங்கள் அமல் செய்யுங்கள் ஒவ்வொன்றும் அது எதற்காக படைக்கப்பட்டதோ அதற்கு அது லேசாக்கப்படும் ஒவ்வொரு விஷயமும் எதற்காக ஒவ்வொருவரும் எதற்காக படைக்கப்பட்டாங்களோ அது லேசாக்கப்படும் அப்படிங்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம் விளக்க சொல்கிறாங்க அம்மாமன் கானமின் அகலி சாதா ஒரு மனிதர் வெற்றியுள்ள மனிதராக வெற்றியாளராக இருந்தார் என்றால் அமலி அகலி சாதா அவருக்கு அந்த வெற்றியினுடைய அந்த ஈடேட்டத்தினுடைய அந்த அமல் அவருக்கு லேசாக்கப்படும் இப்போ புரியுதா அப்போ நீங்கள் என்ன அமல் செஞ்சுக்கிட்டே இருங்க ஒவ்வொரு எதற்காக படைக்கப்பட்டுச்சோ அந்த படைக்கப்பட்ட நோக்கம் அவருக்கு லேசாக்கப்படும் ஒரு மனிதர் நல்ல மனிதராக உலகத்தில் வாழணும் அப்படின்னா அவருக்கு அல்லாஹ் அல்லாஹான என்ன பண்ணுவா அந்த நல்ல மனிதருடைய அந்த அமலை அவருக்கு லேசாக்கப்படும் அவர் தொழுவு வந்துடுவார் ஏன்னா அவர் வந்து சீதேவி அவர் வந்து சாதத் அவர் வந்து முன்னேற்றம் அடைய போகிறார் வெற்றி கொள்ள போகிறார் வெற்றி கொள்ளக்கூடிய மனிதருக்கு எல்லாம் என்ன பண்ணுவா அந்த வெற்றி பாதையை அப்படியே திறந்து வைப்பா அவர் என்ன பண்ணுவார் தொழுவார் நோம்பு வைப்பார் செக்காத்து கொடுப்பார் ஹஜ்ஜி செய்வார் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பார் அவருக்கு அது லேசாகும் அம்மா மன்கான் ஐ மீன் அகிலா யார் மூதவியாக இருக்கிறாரோ அவன் ஓ யுஎஸ் ஒலி அம் அலி அஹிலி ஷகாவா அவனுக்கு துர்பாக்கியவாதிகளுடைய அமல் தான் அவனுக்கு லேசாக்கப்படும் அவன் என்னப்பான் வெளியில் எழுதப்பட்டுச்சுன்னா அவன் தலையில் எழுத போயினா அவன் நம்ம இப்படி இருந்தா இருந்துச்சுன்னா அவனுடைய பாதை அப்படியே தான் இருக்கும் அவன் என்ன பண்ணுவான் தொழ மாட்டான் நோன்பு வைக்க மாட்டான் எதுவுமே செய்ய மாட்டான் பாவமான காரியங்களே செஞ்சுக்கிட்டு இருப்பான் ஏன்னா அவன் பாவத்தை செஞ்சுக்கிட்டே இருக்காதுனால அவனுக்கு அந்த பாதை லேசாக்கப்படும் எனவே நீங்கள் அமல் செய்யுங்கள் அது அந்த அமல் மூலமாக எல்லாம் லேசாக்கப்படும் என்று ரசூல் சல்லல்லா அலேஸ்வலம் இந்த கதருடைய இந்த கிதாபத்தை பற்றி எழுத்தை பற்றி ரசூல் சல்லா ஹலேசலம் மிக அழகாக விளக்கிறாங்க சும்மா கரா பின்பு ஒரு வசனத்தை ஓதுறாங்க ஃப அம்மாமன் ஆ யார் தர்மம் கொடுக்குறாரோ மற்றவங்களுக்கு கொடுக்குறாரோ ஒத்தக்கா யார் ஆ அல்லாஹவை பயப்படுகின்றாரோ வசத்த கபில் ஹுஷுனா அவர் அந்த நன்மையை கொண்டு அவர் இதை உண்மைப்படுத்தி விட்டார் என்று அல்லாஹ் சொல்கிறோம் அப்போ கொடுக்கணும் அல்லாஹவை பயப்படணும் அந்த நன்மையை அவர் உண்மைப்படுத்தணும் இப்படி தான் இருக்கணும்னு அல்லாஹ் சொல்லி கொடுக்குறான் இந்த வசனத்தில் வல் அபுது அலை ஃபியாத் அல் மக்கா இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்டா அவன் தனக்கு உலகத்தில் உள்ள நன்மை தனக்கு பிரயோஜனமான நன்மைகள் இருக்க வேண்டும் என்று ஒரு மனிதன் ஆசைப்பட வேண்டும் பேராசைப்பட வேண்டும் ஒரு மனிதன் இடத்துல அந்த ஆசை இருக்கணும் உலகத்தில் இருக்கும் பொழுது நமக்கு இந்த நன்மையான காரியங்கள் நமக்கு கிடைக்கணும் துன்யாவல்லா உலகத்தினுடைய நன்மையும் நமக்கு கிடைக்கணும் மறு உலகத்தினுடைய நன்மையும் கிடைக்க வேண்டும் என்ற பேராசை ஒரு மணி இருக்கணும் இப்போ ஆன்லைனில் கேட்குறவங்க இருபத்தி எட்டு நிமிஷம் ஆச்சு இந்த பாடம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக போகிறதுனால அது தடைப்பட்டுச்சுன்னா இன்ஷால்லா யூடியூப்பில் திரும்பவும் வந்து ஒளிபரப்புவாங்க அதனுடைய எதன கேளுங்க இந்த பாடத்தை இன்னையோட முடிக்கிற அதனால தொடர்ந்து கேட்டுக்கிட்டுறீங்க அது கட்டாக ஆனிச்சின்னா இன்ஷா அல்லா அது திரும்பவும் அது ஒளிபரப்புவாங்க இன்ஷால்தான் இப்போ துனியா ஹைர் துனியாவுனுடைய நன்மையையும் ஆகிரத்தினுடைய நன்மையையும் ஒரு மனிதனுக்கு பிரயோஜனமாக இருப்பதற்கு ஒரு மனிதனுக்கு பேராசை இருக்கணும் இதில் இந்த இடத்துல வாய் எஸ் தாயி நபி ரப்பிஹி தன்னுடைய ரப்பிடத்தில் அவன் வந்து உதவி தேடணும் ரப்பிலிடத்தில் அவன் நம்பிக்கை வைக்கணும் அவனிடத்தில் உதவி கேட்கணும் அவனிடத்தில் தௌஃபிக் அருளை கேட்கணும் அவனிடத்தில் ஸ்தரத்தை கேட்கணும் அதன் அதன் மீது இருப்பதற்குண்டான ஒரு வழி அல்லாட்டை கேட்கணும் எப்படி கேட்கணும் ரசூல் சலாம் சொல்கிறாங்க கால நபி சொல்லா அலிஸ்லம் அலாமா என்ஸ்தின் பில்லா உனக்கு பிரயோஜனமான ஒன்றின் மீது நீ பேராசைப்படு உனக்கு உலகத்தில் என்ன பிரயோஜனம் இருக்குமோ அதில் என்ன வேணாலும் பேராசைப்படலாம் ஆனால் ஒஸ்தைன் பில்லா அல்லாகவை கொண்டு நீ உதவி தேடுவே யார்டையும் கேட்கக்கூடாது உனக்கு انا بالله صلى الله عليه وسلم அவர்கள் இந்த இடத்துல சொன்ன இந்த المصنف حفظه الله الحاصل ان هذه الاصول العظيمه والاركان المتينه التي يقوم عليها الايمان وهي الايمان بالله والملائكه والكتب والرسل واليوم الاخر والإيمان بالقدر خيره وشره وصول يجب على كل مسلم أن يعنى بها عناية عظيمة مقدمة على عنايته بأي أمر آخر وأن يجتهد في التفقه فيها وزيادة العلم فيها والرسوخ من خلال مطالعة الأدلة وكلام أهل العلم من أهل السنة في بيانها وتوضيحها, وتوضيحها. இந்த மிக பெரிய அடிப்படைகள் இந்த அடிப்படை உயர்வான இந்த அடிப்படை எந்த அடிப்படையின் மீது ஈமான் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறதோ அந்த அடிப்படை என்ன அடிப்படை அப்படின்னா இவ்வளோ நாளாக நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஈமானுடைய அடிப்படைகள் என்னான அது அல் ஈமான் பில்லா அல்லாஹுவை ஏற்றுக்கொள்வது வல் மலாயிக்கா வானவர்களை ஏற்றுக்கொள்வது வல் குத்துபி வேதங்களை ஏற்றுக்கொள்வது வர் ருசுலி தூதர்களை ஏற்றுக்கொள்வது வல் யோமில் ஆஹிரி மறுமை நாளை ஏற்றுக்கொள்வது வல் ஈமானி பில் கதர்ஹை ரிஹி ஒஷர் நல்ல ஏற்பாடு கெட்ட ஏற்பாடு இதை நம்புவது இந்த ஆறு அடிப்படைகள் இருக்கிற இந்த ஆறு அடிப்படைகள் ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் இது கட்டாயமாகும் இந்த ஆறு அடிப்படை இந்த ஆறு அடிப்படையை அவன் பேணி பாதுகாக்க வேண்டும் அவனுடைய வாழ்க்கையில் அவன் தன்னுடைய தேவையை விட இந்த தேவையை தான் முன்னிலைப்படுத்த வேண்டும் தன்னுடைய வாழ்க்கையில் உள்ள தே குறிப்பிட்ட தேவையை விட இந்த ஈமானுடைய அடிப்படை தேவையைத்தான் அவன் முற்படுத்த வேண்டும் நாகர் வேறு எந்த விஷயமாக இருந்தாலும் சரி அதை விட்டுட்டு இந்த ஈமானுடைய விஷயத்துக்கு தான் அவன் வந்து முன்னிலைப்படுத்த வேண்டும் இதைத்தான் முற்படுத்த வேண்டும் அதே போலியா இதை கற்றுக்கொள்ளுவதற்கு மேலும் முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் இந்த பற்றி எங்கெல்லாம் பேசுகிறாங்களோ பற்றி எங்கெல்லாம் படம் நடக்குதோ அந்த சபைகளெல்லாம் போய் உட்காரணும் ஒவ்வொரு சபையில் உட்காரும் பொழுதும் ஒவ்வொரு விதமான கல்வி நமக்கு கிடைக்கும் முயற்சி பண்ண வேண்டும் இந்த விஷயத்தை கற்றுக்கொள்வதில் முயற்சி பண்ண வேண்டும் இந்த ஈமானுடைய விஷயத்தில் இன்னும் மேலும் அதிக அதிகமான கல்வியை தேடிக்கணும் இதை உறுதிப்படுத்துகின்ற விஷயத்தில் இந்த கல்வியை தேடுகின்ற விஷயத்தில் எந்த அறிஞர்கள் எல்லாம் சரியான மன்னஹஜ் அடிப்படையில் சரியான வழிகாட்டுதல் அடிப்படையில் சொல்கிறாங்களோ அந்த அறிஞர்கிட்ட போய் கேட்கணும் அப்படி கேளு கேட்கும் பொழுது தான் அந்த ஈமானுடைய அந்த சரியான செய்தி நமக்கு அந்த கல்வி நமக்கு கிடைக்கணும் யாரெல்லாம் அகுலு சுன்னா சுண்ணாவை பின்பற்றக்கூடிய கல்விமான்கள் அவர்களுடைய அந்த ஆதாரங்களின் அடிப்படையில் அவர்களுடைய அந்த பயான் அடிப்படையில் அவர்களுடைய விளக்கத்தினுடைய அடிப்படையில் எங்கெல்லாம் இந்த ஈமானை பற்றி சொல்லப்படுகின்றதோ அங்கெல்லாம் அதை கற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அவனுடைய வாழ்க்கையில் இதை முக்கியமாக ஒவ்வொரு முஸ்லீமும் பேணி பாதுகாப்பது கடமை என்பதை ஆசிரியரவர்கள் இங்கே குறிப்பிடுகின்றார்கள் அல்லாஹ் ஜல்லஷா தாலா இவ்வளவு நாளும் இந்த ஈமானுடைய அடிப்படைகளை பற்றி நாம் எதுவெல்லாம் நாம் கேட்டோமோ அதையெல்லாம் வைத்து நாம் நம்முடைய வாழ்க்கையிலே சரியான முறையிலே நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்வதற்கு அல்லாஹ் தோஃபிக் செய்வானாக அடுத்த வாரம் இன்ஷா அல்லா நான்காவது பாடமான அக்ஸாமு தவுஹீதி வா அக்சாமுஷிர்கி ரெண்டு ரெண்டு தலைப்புகள் கொடுத்துருக்காங்க நாலாவது படத்தில் தௌஹீதினுடைய பங்குகள் ஷிற்குடைய பங்குகள் தவஹீதுன்னா அல்லாஹ் ஒருவன் என்று சொல்லக்கூடிய அந்த அதை பற்றியுள்ள பாடம் இன்னொன்று ஷிர்க் இணை வைப்பு இந்த பாடத்தை அடுத்த வாரத்திலிருந்து இன்ஷா அல்லா ஆரம்பிக்கப் போகின்றோம் அல்லாஹு ஜல்லஷானுத்தாலா அதற்கு அருள் புரிவானாக வாஹ்ருதாவான அனில் ஹம்துல் இல்லாஹி ரபில்லாலி சுபான்குல்லாஹுமே